Hello students, in this semester we are going to take dynamics of machinery. So dynamics of machinery and kinematics of machinery is both are derived from the theory of machines. First let us see what is theory of machines. Theory of machine is an applied science which is used to understand the relationship between the configuration, force, motions. In dynamics we are considering these three things: force, configuration and motions. Suppose if you take flat to flat surface eduthutinga, flat to flat surface la sliding motion irukum. Ipo or wheel and axle la motion irukku, see circular motion irukku wheel and axle la. Appa rack and pinion eduthukalam. Rack and pinion pathinga, pinion ku input motion koduthinga, rack vandu linear motion create pannum. அப்படி இல்லை ரேக்குக்கு நம்ம இன்புட் மோஷன் கொடுத்தோம்னா பினியன் வந்து ரோட்டரி மோஷனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போது இந்த மாதிரி சம் அப்ளிகேஷன் இருக்குது நமக்கு. அப்ளிகேஷன் இருக்கிறதுனால இப்போ டைனமிக்ஸ் ஆஃப் மெஷினரிஸில் ஃபோர்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். மோஷன், ஃபோர்ஸு, கான்ஃபிகரேஷன் இந்த மூணையும் சேர்த்து படிக்கிறது டைனமிக்ஸ் ஆஃப் மெஷினரிஸ். ரைட், ஃபோர்ஸ் எதுக்கு சார் எடுத்துக்கணும், எங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியராக எங்கெங்கே நம்ம பார்க்கலாம், ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் எங்கெங்கே ஆகுது, எப்படி ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது, ஏன் அதை படிக்கணும். இப்போ ஒரு காம்பனண்ட்டில் ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், நமக்கு அந்த காம்பனண்ட்டு என்ன மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணணும், என்ன டைமென்ஷனில் மேனுஃபேக்சர் பண்ணணும், அப்போ தான் அந்த ஃபோர்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியருக்கு ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. கரெக்டான ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் இருந்ததுனா தான் ஸ்மூத் ரன்னிங் இருக்கும், கியர் பாக்ஸில் ஸ்மூத் ரன்னிங் இருக்கும். அப்படி இல்லை சார், ஓவராக ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஒரு கியர் டூத்துலேருந்து இன்னொரு டூத்துக்கு என்ன ஆகுது, இன்பிட்வீன் ரெண்டு கியர் டூத்து கடையில் என்ன இருக்குது, ஆயில் ஃபில்ம் இருக்குது, அது வந்து ஆயில் ஃபில்ம் தான் லூப்ரிகேட்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ மோர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆகி ஃப்ரம் ஒன் கியர் ஒன் டூத் டூ அனதர் டீத்னு என்ன ஆகும், அந்த ஆயில் ஃபில்ம் வந்து ஸ்க்யூஸ் ஆகிடும் இல்லையா. ஸ்க்யூஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆயில் ஃபில்ம் ஸ்க்யூஸ் ஆகி அந்த ஆயில் எல்லாம் வெளியே போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஃபோர்ஸ் ஓவர் ஃபோர்ஸ்னால கட் ஆகிற சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களா. இப்போ வி புள்ளி, வி பெல்ட் வந்து ஒரு புள்ளியில் ரன் ஆகுது, வி பெல்ட் வந்து ஒரு புள்ளியில் ரன் ஆகுது. அப்போது இந்த இடத்துல எங்கே ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது, அந்த காண்டாக்ட் சர்ஃபேஸ் பிட்வீன் தி ரெண்டு மெம்பருக்கு இடையில காண்டாக்ட் சர்ஃபேஸில் ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ இதை கால்குலேட் பண்ணால் தான் என்ன எவ்வளோ சைஸ் ஆஃப் பெல்ட் நம்ம போடலாம், அந்த ட்ரம் சைஸை என்ன வைக்கலாம், என்ன மெட்டீரியல் பண்ண முடியும். அப்போ அந்த டிசைனுக்கு மூவ் பண்ணும்போது நமக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட வேல்யூ தெரியும். அது வந்து டைனமிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாட்டிக்கும் அப்ளிகேஷன் சைட் யூஸ் பண்ணுறோம், டைனமிக்ஸுக்கும் அப்ளிகேஷன் சைட் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணும்போது அந்த காம்பனண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு தெரியணும், டைனமிக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அந்த காம்பனண்ட்டில் ஒரு இன்ஜினியரிங் காம்பனண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு தெரியணும். அதனால தான் நம்ம இந்த டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரி சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் எவ்வளோ காம்பனண்ட்டில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரி. தட்ஸ் ஆல்.